இட்லி பொங்கல் தோசை வடை எல்லாமே இருக்குது நம்ம ஐட்டத்த காணாமே ஏய் நம்ம கடைக்கு நீ என்னைக்கு வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே பரட்ட வைக்கிறது நிப்பட்டம் இல்ல இதா பொங்கல் சாப்பிடு 1000 டீ டீயானே இதா வரேன் ரொம்ப உசார் ஆயிட்டாங்களே டேய் பொங்கலுக்கு சாம்பார் ஊத்து பொங்கல் வரைக்கும் காத்துந்தா சாம்பார் ஊசி போய்டும் அதனால இப்ப ஊத்துறேன் என்னடா நக்கலா நாங்களும் சோக் அடிப்போம்ல டேய் பாரதி வந்துட்டான்டா அதுவும் முழுசா வந்திருக்கானே ஏதோ சேதாரம் இருக்கா பாறா செய்குலி சேதாரம் வந்துக்கிறான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுடா ஏ ஆச்சரியப்படுறானா இருக்குது செங்கலுக்கு நெருங்க நண்பன் காத்து வாக்க நியூஸ் போயிருக்கோம் பிரச்சனை எதுக்கு மாலையா போட்டுட்டோம்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க தம்பி சிங்க முங்கல் சாப்பிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணாத நாயரே தம்பிட்ட பிள்ளை வாங்கிக்க இது வேறையா இதா தம்பி பேசணும்னே ஏய் ஏறறங்கள டிக்கெட் இருக்கா போய் இருக்கே காட்டு யான் டிக்கெட் வாண்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது காட்றங்க யோ இந்த அர்க்க யான் டிக்கெட் அச்சி ஏறறங்கள மரியாதை காலங்க ஏறறங்கள என்னடா முறைக்கிற பஸ்ல நீ ஏறனாலும் பஸ் ஓமேல ஏறனாலும் டிக்கெட் வாங்க போறது நீதான் ஏறறங்கள கவிங்க நான் சொன்ன மாதிரி அந்த 25 கோடி பணத்தை ஒபாமா கிட்ட வாங்கிக்க வரப்ப பில்ல நான் பாத்து ஒரு ரெண்டு மூட்டை வெங்காய இப்படி வாங்கிட்டு வந்திரு ஆடி செருப்பால தீவிரவாதி நினைப்பு சார் சார் குட் மார்னிங் சார் ஏண்டா இந்த உருப்படாத பேச்செல்லாம் நிறுத்த மாட்டீங்களாடா நல்லா பரிச்சு எழுதி ஒரு 80 மார்க் வாங்கினா தான் என்ன 100 மார்க் வாங்குவேன் சார் யாரு நீ ஜோக் அடிக்காத சார் நீங்க மட்டும் ஜோக் அடிக்கல நான் உங்களை பார்த்து ஜோக் அடிக்க கூடாதா ஐயோ உன்னை திருத்தவே முடியாது போல இருக்க சார் ரயில்ல கடைசி பெட்டியா இருந்தாலும் இன்ஜின் எவ்வளவு வேகம் போகுது அதே வேகத்துக்கு தான் சார் பெட்டியும் வரும் நாங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவோம் இது ஜோக் இல்ல சார் சீரியஸ் குளமங்கலம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த வேட்பாளர் கண்ணன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் கண்டுபிடிக்கணுங்க இவங்கெல்லாம் எவ்வளவு சொத்துக்களை கண்டுபிடிக்கணும் மாசம் 4000 சம்பாத்தியம் பண்றதுக்கு நாக்கு தள்ளி போகுது இவங்கெல்லாம் எங்க இருந்து வருதுடா இவ்வளவு பணம் மக்கள் இந்த மாதிரி போய் கணக்கு கட்டுறங்க எல்லாருமே இப்ப அழகணும் சார் நாயரே நிர்வாணம் ஒரு டீ போடு ஏய் ஆடை இல்லாம டீ போட சொன்னியா ஊள மாத்தி போடலாம் நினைச்சேன் முதல்ல துணியை மாத்தி போடு உட்கார முடியல நாறுது என்ன அப்படி வெட்டி அரட்டை அடிச்சு பொழுது போக்குறீங்க வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற பாருங்க நாயரே முட்டைய நம்ம உடச்ச ஆம்லெட் அதுவா உடஞ்சா கோழி குஞ்சு அவசரப்பட கூடாது போடு தத்துவம் அதெல்லாம் உனக்கு வராது டேய் ப்ரொபசரா சார் குட் மார்னிங் சார் இங்க இருக்காங்க சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார் சார் என்ன இங்க பாருங்க மண்டையில எறும்பு இருக்கு அதை ஏன்டா எங்கிட்ட காட்டுற நீங்க தானே சார் சொல்லுவீங்க உன் மண்டையில எதுவுமே ஏறாதுன்னு பாத்தீங்களா எறும்பு ஏறுது நீ எல்லாம் இருக்கேங்கிறதுக்காக தான் டீ கூட சாப்பிடாம போயிட்டு இருக்க காலங்காத்தாலே கலாக்கிறியா சிப்போ மண்டை வெற்றி கொடி கட்டு ப்ரொபசர் முட்டும் வரை முட்டு நாயர் டீ போட்டு ஓட்டு டீயா நாயரு இங்க வாயா நாயா அது டீல ஈ செத்து கிடக்குது நேத்தை கூட நீ சாப்பிட்ட பிரியாணில கோடி சேர்த்து கிடந்துச்சு அதை தூக்கி போட்ட சாப்பிட்ட இவ்வளவு வக்கனையா பேசுறிய என் வாய் சாப்பிட காசை திருப்பி போடுறான் யோ நாயர எங்கிட்டே காசு கேக்குறியா நான் யார் தெரியுமா என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கா உன் வீடியோவை ஊரே பாக்கணுமா அந்த எம்எம்எஸ் குள்ள வர என் ஃப்ரெண்ட் தாண்டியே இன்னொரு தடவை காசு கேட்டேன்னு வச்சுக்கவே அவன்கிட்ட சொல்லி போடு தெளிப்பிடுவேன் எனக்கு நேரம் சரியில்லை ஏய் ஏன்னா தேவையில்லாம அதை இதையும் பேசுற பிரச்சனை எடுப்பீங்களா டேய் நாங்கெல்லாம் பிரச்சனையை பார்த்து பின்னாடி போறவங்க இல்லடா அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுகதான் நாங்கெல்லாம் யானை நெஞ்சில முட்டி தூக்குறவங்க நீ எல்லாம் குழந்தை மாதிரி உங்க அம்மா முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க அதை திண்டுபிட்டு ஓரமா போய் தூங்கு காலேஜுக்குள்ள சிறுத்தை பூந்துருச்சாமா நான் போய் சிறையில் அடிச்சுட்டு வந்துடுறேன் கரெக்டா நாயரு குழந்தைய மிரட்டாதியா சரிங்க தம்பி சரிங்க அண்ணன் சொல்லியா ஏன்டா மச்சான் ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்கலனா மாவாட்ட சொல்றானுங்க பஸ்ல டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போனா பஸ்ஸா ஓட்ட செல்வானுங்க ஒரு மொக்கைய போட்டுட்டு எப்படி தேப்படி கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறியோ ஏண்டா கந்தனை கொலை பண்ணி ஒருத்த எம்எம்எஸ் அம்சானே அவனை போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியலையா வழக்கம் போலதான் போலீஸ்காரங்க குழு அமைப்பாங்க ஏ பிரிவு ஊட்டிக்கும் பி பிரிவு நெல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு கூடி கும்மி அடிப்பாங்க கொலை பண்ணவே ஓரமா உட்காந்து தண்ணி அடிப்பான் டேய் இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையாடா ஏடா மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க அப்ப என் கூட வா போய் ரெண்டு கொலை பண்ணலாம் ஐயோ இந்தா அவனை குடிப்பா யார் அவன் சும்மா தம்மாச்சுக்கு சொன்னா என்ன வம்பலுத்து மாட்டி விட்டுற போல இருக்க அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு வசனம் என்னங்கடா
எங்க அம்மா கொடுத்தனு முறுக்கு டா. எனக்கு முறுக்கு வேணாண்டா. ஏண்டா? இந்த முறுக்கால தான் அனாதையானே. என்னது முறுக்கால அனாதையானியா? ஆமாடா, ஒரு தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா எல்லாத்துக்கும் பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க. அங்க எல்லாரும் சாப்பிட்டோம். எங்க அப்பா ரொம்ப நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செண்பகம்னு சொன்னார். எங்க அம்மா இல்ல கூறு கட்டியால ஒரே கூட எங்க அப்பா தலையை போட்டு பொலந்துட்டாங்கடா. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அன்னையில இருந்து நான் அனாதி ஆயிட்டேன்டா. ஏண்டா செங்கல், முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காடா உங்க அப்பா உங்க அம்மா அடிச்சிட்டாங்க? எங்க அம்மா சுட்டது ஜிலேபிடா. அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழாடா. நான் வீட்டுக்கு போனா கடை வெட்டு வாங்க. எங்க ஊருக்கு போனா கோழியா அடிப்பாங்க. டேய் எங்க வீட்டுக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்தா உனத்தே அடிப்பாங்க. டேய் நாங்களா தெரியுமா? ராஜா பரம்பரை. புள்ளி ராஜா பரம்பரை தானே. இந்த உசாரறா. டேய் 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 ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ தண்ணி ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர் பிராந்தி ரம் என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு, 199 ரூபா செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும் ஆளும் மண்டையும். சார் பால் நமிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா நயன்தாரா அசின் என்று சொல்லி பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க. குட் மார்னிங் சார். கேட்டனா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும், போ. என்ன சார் வேணும்? சார் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், என்ன விட்டுருங்க சார். ஏ அதெல்லாம் வேணாமியா. நீயும் பொண்டாட்டின் டிவியில் ப்ரோக்ராம் பாருங்களா. ஆ, நீங்கள் மக்களுக்கு எந்த இலவச வேட்டு சிலையை கொடுத்தீங்களோ அதே வேட்டு சிலையை கட்டிக்கிட்டு நீங்கள் போய் பொங்க வைக்கிறீங்க. அதை நான் டிவியில் பார்க்கணும். ஏய் சொன்னதை செய். செய்கிறேன் சார். இல்லை ஓ வீடியோவை உலகமே பார்க்கும். செய்கிறேன் சார், செய்கிறேன் சார். இப்போவே வேட்டு சட்டையை மாற்றிக்கிட்டு உடனே வந்து பொங்கல் வைக்கிறேன் சார். சரி சார். சத்தாயா மினிஸ்டர். சீக்கிரம் போட அவரு, சீக்கிரம் அவரு. என்னங்க 3.5 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மூடு வருதா உங்களுக்கு? மூடாமல வாய மூடுறி. இந்த புடவை கட்டிக்க. என்னங்க இந்த புடவை? போய் நான் எப்படிங்க கட்டுறது? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த புடவை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே இறங்கி வாடி. என்னங்க சேலை இது தாவணி மாதிரி உடம்பெல்லாம் அங்கங்க தெரியுதுங்க. மூடிக்கிட்டு வாடி. மூட முடியலங்க, சேலை ரொம்ப சின்னதா இருக்கு. வாய மூடிக்கிட்டு வாடின்னு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம்மா. ஆரம்பி. நான் எப்பொழுதுமே மக்களின் நண்பன், உங்களில் ஒருவன். அதனால்தான் மக்களுக்காக கொடுத்த இலவச வேட்டியையும் சேலையையும் நானும் என் மனைவியும் கட்டிக்கொண்டு இங்கு பொங்கலிடுகிறோம் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றுமே ஏழை பங்காளன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் கொடுக்காத வாக்குறுதியையும் எப்பொழுதுமே நிறைவேற்றுபவன். என்னங்க சொல்றீங்க? உடவைய சுத்தி காற்று. இது ஏன் நம்ப கிட்ட சொல்றாரு? எனக்கு மக்கள் மீது பற்றில்லை என்று எதிர்க்கட்சிகள் சொன்னார்களே, இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள்? இவனே ஒரு மொல்ல மாதிரி இவன் இலவச வேட்டி துண்டு போட்டுட்டு வந்து பொண்டாட்டியோட பொங்கல் வைக்கிறான். டிராமா மச்சி. டேய் அந்த டிராமாவுக்கு டைரக்டரே நாங்க தான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமா ஆமா அப்ள சின்னதா கேம் விளையாடலான்ட்டு அந்த எம்எம்எஸ் கொலகாரன் நம்ம தானு. இந்த ஆளுக்கு ஒரு போனை போட்டு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டோம்ல. எப்படி டர்ராயிட்டானு பாது. டேய் என்னடா விளையாட்டு இது? என்ன பண்ற? ஓடி போய் உன் புத்தகத்துல மயிலு குட்டி போட்டு பாட்டு ஓடியா? ஓடு ஓடு ஓடு. கட்டி பேசுறிய செல் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சா
என்ன பாரதி எழுதுறியா? ஆ சமையல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிப்பு படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி. மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்காத. போ. என்னடா பசங்களா என்ன கண்டோன அலட்ட ஆறாங்களே. டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க சார்? நீங்க ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகெல்லாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்த பொட்டன் போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறதை நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழியை பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 வருஷமா காலேஜுக்கு வர்றாரு, அவர் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்ற. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா சார்? யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட், வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். டேய் என்ன, பெண்கள்லாம் மான்கள் மாதிரிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மான். டேய் வெல்ல எங்கடா ஓடுறீங்க? மச்சான் உங்களுக்கு விஷயமா தெரியல, சீக்கிரம் வாடா. டேய் 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 நில்லுங்கடா நில்லுங்கடா, என்னடா இவ்வளவு சீக்கிரம் ஓடுறீங்க? வாடா டேய். அப்பா உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வல்ல இவ வல்லன்னு திரும்பவும் என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ ஜனகராஜன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சுட்டு இருந்தா. சரி, நம்மால் அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாய் ஏன் கெடுக்கணுமேனு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பறிச்சேன்னு சொன்னான். கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதாப்பா உங்க செங்கலோட அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய் அடிக்கடா அவனை, நாயகன் கதையை உண்டா பண்ணி சொல்றாரு. வேற பாபா மர்கையா, வேற பாபா மர்கையா, வேற பாபா மர்கையா. வெயில வச்சுட்டு நாயகன் கதையை உண்டா பண்ணி சொல்ற மச்சான். அப்பா நல்லவரா கெட்டவரா? அது அவங்க கேளு.